காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறை சார்ந்த 100 அறிவிப்புகளை வெளியிட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தாம்பரம் காவல் ஆணையர் அலுவலகம் புதிதாக கட்டப்படும் என அறிவிப்பு. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரண விவகாரத்தில் எதையும் மறைக்கவில்லை, 24 மணி நேரத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது பணியிட நீக்கம் உள்ளிட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை 24 மணி நேரத்தில் எடுத்துள்ளோம். இதன் பிறகும் நடவடிக்கை சரியில்லை என்று சொல்வது அவர்கள் நடத்தும் திசை திருப்பல் நாடகம். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் தொடர்புடையவர்களுக்கு வெளிநாட்டிலிருந்து தொலைபேசி அழைப்பு, இன்டர்போல் உதவியுடன் விசாரணை நடந்து வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம். தேர்தல் தோல்வியை மறைக்கவே கள்ளக்குறிச்சி விவகாரத்தை அதிமுக கையில் எடுத்துள்ளது. சொந்த கட்சி நெருக்கடியிலும் இபிஎஸ் சிக்கி தவிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். தயாராக இல்லை. ஒருபுறம் தேர்தல் தோல்வி, மறுபுறம் சொந்த கட்சி நெருக்கடி என ரெண்டுக்கும் இடையே சிக்கிக் கொண்டு அதிலிருந்து தப்பிப்பதற்காக அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் ஏற்படுத்தியது அதிமுக. கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்களுக்கு ஆயுள் தண்டனை, மதுவிலக்கு சட்டத்திருத்த மசோதா சட்டமன்றத்தில் நிறைவேற்றம். தமிழகத்தில் தற்போது பூரண மதுவிலக்கு கொண்டு வரும் சூழல் இல்லை. படிப்படியாக டாஸ்மாக் கடைகளை மூடினாலும் குடிப்பவர் எண்ணிக்கை குறையவில்லை என அமைச்சர் முத்துச்சாமி விளக்கம். தூத்துக்குடியில் வரத்து குறைவால் மீன்களின் விலை கடுமையாக உயர்வு, மத்தி மீன் கூடை ஒன்று 2000 ரூபாய் வரை விற்பதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. வடமாநிலங்களில் இருந்து ரயிலில் கஞ்சா மற்றும் குட்கா பொருட்கள் கடத்தி வருவதாக தகவல், கோவை ரயில் நிலையத்தில் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்ட காவல்துறையினர். கோவை வெள்ளலூரில் குழந்தையை சுற்றி வளைத்த தெரு நாய்கள், நொடிப்பொழுதில் சுதாரித்து குழந்தையை காப்பாற்றிய தந்தை. நீலகிரி மாவட்டம் புளியம்பாறை பகுதியில் சாலையில் காட்டாற்று வெள்ளம், கயிறு கட்டி சாலையை கடக்கும் மக்கள். நீலகிரி மாவட்டம் தொரப்பள்ளி இருவயல் பகுதியில் வீடுகளை சூழ்ந்த வெள்ளம், பல இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. நெல்லை பாளையங்கோட்டையில் எஸ்பிஐ வங்கிக்கு 55,000 ரூபாய் அபராதம் விதித்தது நுகர்வோர் நீதிமன்றம். வீட்டுக் கடனை செலுத்தி முடித்தவருக்கு பத்திரத்தை திருப்பி தராததால் உத்தரவு. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்தவர்களில் 145 பேர் குணமடைந்து வீடு திரும்பிவிட்டதாக அறிவிப்பு, மருத்துவமனைகளில் 19 பேருக்கு தொடர் சிகிச்சை. திருச்சியில் செல்போன் பறிப்பில் ஈடுபட முயன்றுவிட்டு தப்பி ஓடியவர்களை தடுத்த காவலர் மீது கத்தியால் தாக்குதல், 3 சிறுவர்கள் உட்பட 4 பேரிடம் போலீசார் விசாரணை. தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் சர்வதேச போதைப்பொருள் மெத்தப்பட்ட மைன் பிடிபட்டது, கடத்தி வந்த 3 பேரை கைது செய்து விசாரணை. சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 152 ரூபாய் உயர்வு, 1 கிராம் ஆபரண தங்கம் 53,480 ரூபாய்க்கு விற்பனை. நீட் முறைகேடு தொடர்பாக குஜராத்தில் சிபிஐ விசாரணை, 7 இடங்களில் அதிரடி ரெய்டு.
பிரதமர் மோடி மோதல் மனப்பாங்குடன் செயல்படுகிறார். காங்கிரஸ் நாடாளுமன்ற கட்சித் தலைவர் சோனியா காந்தி காட்டம். நீதித்துறையில் தயவு செய்து அரசியலை கலக்காதீர்கள். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி முன்பு மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பரபரப்பு பேச்சு. லடாக்கில் பயிற்சியின் போது ராணுவ டாங்கி வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு விபத்து. 5 ராணுவ வீரர்கள் வீரமரணம். டெல்லியில் இன்றும் கனமழை. சாலைகளில் வெள்ளம் தேங்கியதால் மக்கள் அவதி. டெல்லி எய்ம்ஸ் வளாகத்தை சூழ்ந்த வெள்ளம். வாகனம் நிறுத்தும் இடங்களில் வெள்ளம் தேங்கியுள்ளதால் அவதி. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் ஸ்ரீராம் மருத்துவமனை வளாகத்தில் தேங்கிய வெள்ளம். நோயாளிகள் கடும் அவதி. பார்படாஸில் இன்று இரவு 20 ஓவர் உலகக்கோப்பை இறுதிப் போட்டி. இந்தியா தென்னாப்பிரிக்க அணிகள் பல பரீட்சை. T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்காக முழு வீச்சில் தயாராகும் இந்திய வீரர்கள். பயிற்சியாளர் டிராவிட் மற்றும் கேப்டன் ரோஹித் சர்மா நேரில் சென்று பிச்சை ஆய்வு செய்தனர். T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கான பயிற்சியை ரத்து செய்தது இந்திய அணி. மழை காரணமாக மைதானம் ஈரமாக மாறியதால் முடிவு.